சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு கல்யாண வீடு. அண்ணே கண்ணானே. ஏய் காஜா, ஏய் வா 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 வா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கடா. எப்ப வந்த நீ? இப்பதான் வந்தேன். எவ்வளவு நாளாச்சு பாத்து. வா வா வீட்டுக்குள்ள வா. பத்மா பத்மா. யா இனங்க, யார் இது? என் ஃப்ரெண்டு. என்னது ஃப்ரெண்டா? ஏன் என்ன பிரச்சனை? குட்டியா இருக்கணும், நெட்டையா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கூடாதா? அது இல்லங்க, வயசு. அறிவை பயன்படுத்தவே மாட்டியா நீ? ஃப்ரெண்டுனா சின்ன பிள்ளையிலே ஒன்னா ஓடியாடி ஒன்னா பம்பர விட்டு ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டா தான் இருக்கணுமா? ஏன் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறவங்களா ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? கோபிக்கும் எனக்கும் கூட தான் வயசு வித்தியாசம் இருக்கு. கோபி எனக்கு ஃப்ரெண்டா இல்லையா? அது மாதிரி தான் இவனும். இவன் கோபி நானு எல்லாம் சிங்கப்பூர்ல ஒன்னா வேலை பார்த்தோம். அந்த அடிப்படையில இவன் ஃப்ரெண்டு போதுமா? எவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கா? ஏனே இவங்க தான் அண்ணியானே. பெட்டில ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு யாருக்குமே காட்டாம மறிச்சு மறிச்சு வச்சிருப்பீங்களே, அது இவங்க தானா? ஆமாடா, என் காதல் கண்மணி, பேரு பத்மாவதி. கொடி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவீங்களேனே? அது இருந்தா என்ன கல்யாணம் பண்ண சந்தோஷத்துல கொஞ்சம் பெருத்து இப்ப இப்படி ஆயிட்டா. அதனால என்ன, கொடியானாலும் தடியானாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தானே, மாத்திக்க முடியுமா? ஏன் மாத்தி தான் பாருங்களேன். சீச்சி சீச்சி, அது தப்பு. அந்த தப்பை இந்த கண்ணே செய்யவே மாட்டான். மாத்தினா சோத்துக்கு சிங்கிவே. ஐயோ, வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வீடு தேடி வந்திருக்கான். அவனை உபசரிக்கிறங்கிற எண்ணமே இல்லாம வளவளன்னு என்ன பேச்சு? வாங்க தம்பி, டிஃபன் சாப்பிடலாம். இல்லைங்க, கோபி அண்ணா வீட்டுல நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். கோபி தம்பி ஏதாவது சொல்லிச்சா? என்ன சொல்லணும், எதை பத்தி? இல்ல, எங்க வீட்டு கல்யாணத்தை பத்தி தான். ஆமா, சொன்னாரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? டே காஜா, கண்ணாண்ணா மச்சானுக்கு தான்டா என் தங்கச்சி சவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொன்னாரு. அவ்வளவுதானா, வேற எதுவும் சொல்லலையா? வேற என்ன சொல்லணும்? ஐயோ, உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏங்க, அவ இன்னைக்கு தாங்க ஊர்ல இருந்தே வந்திருக்கான், அதுக்குள்ள எப்படிங்க அவன் சொல்லுவான்? ஆமா, ஒண்ணும் சொல்லல. கண்ணா பாக்கணும், நீங்களும் வாங்கணும்னு சொன்னேன். இல்லடா, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் வர முடியாது. அடுத்த வீடு தான் நீ போய் பாத்துட்டு வாடான்னு சொன்னாரு. கோபி அப்படியா சொன்னாப்ல? முக்கியமான வேலைன்னு சொன்னாப்லையா? அப்படிதான் சொன்னாரு. அப்ப சரி சரி சரி, அப்ப முக்கியமான வேலையாத்தே இருக்கும். அடி பத்துமா, என்னடி மச மச நின்னுட்டு இருக்க? தம்பி வந்திருக்கல, ஏதாவது குடிக்க கொண்டு கூடு. பால் காய்ச்சி வச்சிருக்கேன், முட்டைய போட்டு அடிச்சு கொண்டு வாடி. இத கொண்டு வரம்மா. அப்புறம் எப்படி இருக்க நீ? சூப்பரா இருக்கனே, நல்லா ராஜா மாதிரி இருக்கற. நீங்க எப்படி இருக்கீங்க? நீ ராஜா மாதிரி இருக்க, அவர் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்காரு. கேட்டமா, உங்களை கேட்டமா? அம்மா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு சொன்னியே, என்னாச்சு, பாத்தியா? பார்த்தேன், பார்த்து எதுவும் செட் ஆகல, இன்னும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். அமைஞ்சிரும்டா, நீ கவலையே படாத, அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தோம்னு வையே, நல்லதா ஏதாவது ஒண்ணு அமைஞ்சிரும். அதான், அது வரைக்கும் சும்மா இருக்க கூடாதுன்ட்டு கோபி அண்ணனுக்கு போன் பண்ணேன். சரி, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டேன். சொல்றேன், கிளம்பி ஓடான்னாரு. அதான் வந்துட்டேன். சென்னையில ஒரு கச்சேரி இருக்கான், அதுல வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னாரு. அதான் கிளம்பி ஓட்டேன். குடு இந்த தம்பி, முட்டை போட்டு அடிச்ச பாலு சாப்பிடு. சாப்பிடுறா? அரிய பொருள், என்னை மாதிரி சாதாரண ஆளுக்கெல்லாம் இது கிடைக்காது, உன்னை மாதிரி விருந்தினர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சாப்பிடு சாப்பிடு. சிங்கப்பூர்ல நீ, இவரு, கோபி எல்லாம் ஒன்னாவா இருந்தீங்க? ஆமாங்க, எல்லாரும் ஒன்னாதான் இருந்தோம். எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? ஆரம்பத்துல ஒண்ணும் சம்பாத்தியம் கிடையாதுங்க, சோத்திக்கே லாட்டரி நிலைமை தான், ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நிலைமை சரியானவங்க பின்னாடியே ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. 2 லட்சமா? அவன் காலக்கழுன தண்ணிய வாங்கி குடினே ஊர்ல சொல்லுவாங்க. தப்பான நேரத்துல வந்துட்டோம்,
அங்கேயும் நிலைமை சரியில்லை, இங்கேயும் நிலைமை சரியில்லை, இங்கேயும் தப்பு வெப்ப நிலை சரியில்லையோ? ஆமாண்டா, இங்கே எப்போதுமே இப்படித்தான். இங்கே ஒரு நாள் மழை பெய்யும், மறுநாள் புயல் அடிக்கும், அடுத்த நாள் பனி பெய்யும், அப்புறம் ஒரு மாசம் வெயில் அடிச்சு வாட்டோ வாட்டர் வாட்டும். மனுஷன் இருந்தா எல்லாத்துக்கும் பழகித்தானே ஆகணும். நீ இதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காத, நீ பாட்டுக்கு பேசாம இரு. நீ என்ன பண்ண? பாட போன, கோபியோட சேர்ந்து பாடுன சம்பாரிச்ச. நான் என்ன பண்ணேன்? கூலி வேலைக்கு போனேன். உசுறு பொழைச்சா போதும்னு தலத புனது தம்புராம்புண்ணியம்னு ஓடி வந்தேன். கோபி வல்லன்னா அதுவும் நடந்திருக்காது. அது இவங்களுக்கு தெரியுமா? ஏன் தம்பி, நீ சிங்கப்பூர்ல இருக்கும் போது கை செலவுக்கு ஊர்ல இருந்து யாராவது மாசம் மாசம் பணம் அனுப்பினாங்களா? இல்லீங்க, மாசம் மாசம் நான் தான் அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சு வச்சேன். அங்க சொல்லாத. ஏன் தம்பி, எதுக்காக நீ சிங்கப்பூர் போன? என்னங்க, சம்பாதிக்கிறதுக்கு தான். தங்கச்சி கல்யாணத்துக்காக பணம் வேணும்ல, அதுக்காக சம்பாதிக்க போனேன். அத அங்க சொல்லு. சின்ன பையன், வயசுலயும் சரி உருவத்திலயும் சரி உங்களை விட குட்டி. அவன் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போய் வெட்டியா சுத்திட்டு இருக்காம பொறுப்பா சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். இங்க கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு 10 பைசாக்கு வழி இல்லாம அடுத்தவன் காசுல சாப்பிட்டுக்கிட்டு சிலது இருக்குதுங்க. இதுல எனக்கு அது முட்டைப்பால் கிடைக்காதான்னு ஏக்கம் வேற. ஆமா, குடுக்கறாங்க முட்டைப்பால், சாணி பால் தான் குடுக்கணும். உங்களுக்கு வாய் வலிக்கும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், பரிவோட சொல்றேன், நிறுத்திக்கங்க. தம்பி, ஊரை போய் சுத்தி பாப்பா.